ப்ரீவியஸ் கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வெஜிடபிள் பிரியாணி மேக் பண்ணுறதுக்கான சீக்ரெட் டிப்ஸ் கிடைக்கும். ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்தி வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், தக்காளி, தாளிக்கிறதுக்கான மசாலா இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சப்புறம் நான் வந்து இப்போ மசாலா, அதாவது 2 சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய பெரிய வெங்காயம், கொஞ்சம் டீப் ஹீட் பண்ணுங்கள், நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா பிரியாணிக்கு எப்பவுமே வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்கள் ஆனியனு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா டீப் ஹீட் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். முன்னாடி சேர்த்தோன்னா அது வந்து கொஞ்சம் அடி ஒட்டும். அதனால தான் நம்ம ஆனியன் சேர்த்துட்டு தான் எப்பவுமே இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இதுதான் சீக்ரெட் டிப் நம்பர் 1. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லான டிப்பாக என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊருக்குள்ளே எத்தனை பிரியாணி இருந்தாலும் ஒரு அர்ஜென்ட்டுக்கோ, அப்படி இல்லைன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிடாத ஒரு ஃபாஸ்டிங் டேலியோ, இல்லை வந்து பசங்களை வெஜிடபிள் சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் இந்த ரெசிபி உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு இஞ்சி பூண்டு வாசம் நல்லா வந்துருச்சு. அந்த வதக்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் குக் பண்ணேன். அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட், தக்காளி எல்லாத்தையுமே ஒரே சமயத்தில் போட்டாச்சு. இப்போது நல்லா வந்து அடி ஒட்டாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம வீட்டில் பசங்க வந்துட்டு வெஜிடபிள் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள வந்து சாம்பார் அப்படின்ற ஃபார்ம்லேயோ இல்லை வந்து பொரியல், அவியல் அப்படின்னு எதுவுமே நம்ம அவங்கள சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்கு தான் பெரும்பாலான வீடுகளில். எங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஆனால் இந்த மாதிரி பிரியாணி இல்லை கிரேவி மாதிரிலாம் கொடுத்தோன்னா அந்த ஸ்பைஸ், அந்த மசாலா, அந்த ஃப்ளேவர் அதுக்காகவே அவங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக்காவது கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி செய்வேன். அதுவும் இது சிம்பிள் ஸ்டைல் தான். இதில் வேணுன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு, பீட்ரூட்லாம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை ஒரு பிடிச்சபடி பச்சைப்பட்டாணி அதையும் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இது சிம்பிள் ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி. எனக்கு பாருங்கள் காயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. அதனால் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தேன், மஞ்சள் தூள் சேர்த்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் நான் சேர்க்கலை. அதுக்கப்புறம் வந்துட்டு சால்ட்டு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலான்னு லீட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 பேருக்கு சமைக்கிறேன். 3.5 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். நான் ரெகுலர் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லை எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கரில் நான் குக் பண்ண போகிறதுனால 1/2 பங்கு தண்ணி நான் மெஷர் பண்ணி ஊற்றிருக்கேன். உங்கள் ரைஸ் என்ன ரைஸோ அதுக்கு நீங்கள் வந்து எந்த வெசலில் குக் பண்ணுறீங்க, நீங்கள் தம் போடுறீங்களா இல்லை குக்கரில் வைக்க போகிறீங்களான்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வாட்டர் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வேறு எதுவுமே சேர்க்கல, தயிர் அப்படி இல்லைன்னா எதுவுமே சேர்க்கல. நீங்கள் வேணால் தயிர் வந்து சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. நான் இப்போ ரைஸை இதில் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போது குக்கரை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். வெஜிடபிள் பிரியாணி வந்து குக்கரில் குக் பண்ணுறது தான் எப்பவுமே நல்லாயிருக்கும். இது தம் போடுறத விட குக்கர் ஸ்டைல் நல்லாவே வரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு 2 விசில் விட்டு அதுக்கப்புறம் நான் இறக்குறேன். உங்கள் குக்கர் என்ன நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா?
பிகினர்ஸ் கூட ரொம்ப சிரமமே இல்லாமல் கன்ஃபியூஷனே இல்லாமல் இந்த பிரியாணியை வந்துட்டு ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில், அதாவது ரொம்ப பொல பொலன்னு நல்ல ஒரு பிரியாணி வந்துட்டு, காயெல்லாம் வெந்திருக்கணும், அரிசி வந்திருக்கணும், அதே சமயம் குழையவும் கூடாது, அந்த மாதிரி நினைக்கிறவங்க நான் இப்போ என்ன சொல்லணும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நல்லா வரும். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சிம்பிள் ஸ்டைல் தான். நீங்கள் இதில் வந்து உங்கள் ஸ்டைலுக்கு உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, பச்சைப்பட்டாணி, பன்னீர், இல்லை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ண ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணி போடுறது, இது மாதிரி எதை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படி இல்லைன்னா ரொட்டேஷனில் இதை மாற்றி ஒரே மாதிரி கொடுக்காமல் மாற்றி கொடுத்துக்கலாம். அப்போ கண்டிப்பாக நீங்களும் ஒரு சூப்பரான கிச்சன் கேபினெட் தான் அப்படின்னு எல்லோரும் ஒத்துக்குவாங்க. எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வேறு ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்டு ஃபார் அ நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோ. நான் ஒரு 10 நிமிஷம் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணேன். பொல பொலன்னு சூப்பராக யம்மியாக நமக்கு வந்துட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.